ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு தி சேனல். இப்போ பற்றி பார்க்க போகிறோன்னா கிரிப்டோ கரன்சி பற்றி சம் பாசிட்டிவான அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. லைக் அப்கமிங்கில் வரப்போகிற G20 மீட்டிங்கில் குளோபல் கிரிப்டோ ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொப்போஸ் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. தென் பராகுவேயோட செனட்டி கிரிப்டோ மைனிங் அண்ட் ரெகுலேஷன் பில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்கிறதா வந்து நியூஸ் வந்திருக்கு. அண்ட் முக்கியமாக நெக்ஸோ பிளாட்ஃபார்ம் ஸ்டேக்கிங்கில் நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகனை கிளிக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த வீடியோக்கு லைக் பண்ண போட்டு மோட்டிவேட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எல்லாரும் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி நிறைய மார்க்கெட் பேஸ் கிரிப்டோ பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிடையக்குள்ள போயிடலாம் கைஸ். ஃபர்ஸ்ட் குளோபல் கிரிப்டோ ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் வரப்போகிற அக்டோபர் இந்த G20 மீட்டிங்கில் ப்ரொப்போஸ் பண்ண போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்திருக்கு. ஸோ ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி போர்டு FSB ஒரு ராபஸ்ட் ரெகுலேட்டிவ் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் கிரிப்டோ அசட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை இந்த G20 ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அண்ட் சென்ட்ரல் பேங்க் கவர்னர்ஸ் இன் அக்டோபரில் நடக்க போகிற இந்த மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு குட் நியூஸ் ஃபார் கிரிப்டோ கரன்சின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா கிரிப்டோ அசட்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மார்க்கெட்ஸ்க்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு ரெகுலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. ஈவன் இந்தியாவோட ஃபைனான்ஸ் மினிஸ்டருமே G20 மெம்பர்ஸ் கிட்ட இந்த கிரிப்டோவை வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ஆட்டோமேட்டிக் எக்ஸ்சேஞ்ச் இன்ஃபோவை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் AEOI வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு சிஸ்டமேட்டிக் கலெக்ஷன்ஸ் ஆஃப் பல்க் டாக்ஸ் பேயரோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணுறவங்க தான் இவங்க. ஸோ இதுக்கு கீழே இந்த கிரிப்டோ கரன்சிஸை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தென் பராகுவேயோட செனட்டி கிரிப்டோ மைனிங் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்ரேடிங் பில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க. சோ சேம் அதே செனட்டி வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டிசம்பர்லயுமே இந்த பில் வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது வந்து போத் எல்லா சேம்பர்லயுமே அப்ரூவ் வந்து நடந்திருக்கு. சோ இப்போ ப்ரோபோஸ் பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மாடிஃபிகேஷன்லாம் வந்து பண்ணிருக்காங்க. ஈவன் மெக்சிகனோட செனட்டருமே பிட்காயின் வந்து ஒரு ஃப்ரீடம் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெப்ரசென்ட் பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரிப்டோ அண்ட் பிட்காயின் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்போ போயிட்டு இருக்க இந்த பியர் மார்க்கெட்ல இந்த நியூஸஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட் சைன் ஃபார் கிரிப்டோன்னு கூட நம்ம சொல்லலாம். தென் எத்தீரியமுமே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து செம்ம பம்புன்னு சொல்லலாம். நியர்லி 14% மேலே வந்து போச்சு. ஸோ $1,400 வந்து பிரேக் பண்ணி போச்சு. ஸோ எதனாலன்னு பார்த்தீங்கன்னா எத்தீரியம் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் டு ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. ஸோ அந்த மர்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா September 19 வந்து நடக்க போகுது. ஸோ இந்த நியூஸ் தான் வந்து ஓவர் புல்லிஷாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எத்தீரியம்க்கு இருக்கு. ஸோ எத்தீரியம் மட்டும் இல்லாமல் BTC அண்ட் மற்ற கிரிப்டோஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பம்ப் ஆச்சு. அண்ட் September 19 கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எத்தீரியம்க்கு வந்து ரொம்ப புல்லிஷாக வந்து இருக்கும் பிகாஸ் ஆஃப் இந்த ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் டு ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் வந்து மாறுறதுனால. அண்ட் ஃபியூ வீக்ஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸோ பிளாட்ஃபார்ம் பற்றி போட்டிருந்தோம். ஸோ அதில் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. அண்ட் ரீசெண்டாக இவங்க வால்டை வந்து பார்த்தீங்கன்னா அக்வயர் பண்ணுறதா கூட ஒரு நியூஸ் வந்தது. அண்ட் இன்னமும் நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெக்ஸோ பிளாட்ஃபார்ம் வந்து கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பேசிக்காகவே ஒரு ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்ம்னு நம்ம சொல்லலாம். நம்மக்கிட்ட இருக்க கிரிப்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்மில் நம்ம ஸ்டேக் பண்ணி ஒரு பேசிவான மணி வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். அதுவும் முக்கியமாக ஸ்டேபிள் காயின்ஸ்க்கு அப் டு 18% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப வந்து ஒரு ரிஸ்க் ஃப்ரீன்னு சொல்லலாம் ஸ்டேபிள் காயின்ஸ் வந்து நம்ம ஸ்டேக் பண்ணுறது. அதுவும் இப்போ போய்கிட்டு இருக்க ஒரு பியர் மார்க்கெட்டில். ஸோ இதில் வந்து நம்ம ஸ்டேக் பண்ணோன்னா மேலே ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேனர்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கும். ஸோ அதில் இந்த ஏர்ன் அப் டு 18% இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க. ஸோ இதில் வந்து முக்கியமாக நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்க கிரிப்டோ கரன்சிஸை வந்து இதில் டெபாசிட் பண்ணோம். லைக் USDT, பிட்காயின், எத்தீரியம் எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெபாசிட் பண்ணலாம். அதாவது வந்து டாப் அப். ஸோ இந்த அட்ரஸ்க்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி வாலெட்லேருந்து இதுக்கு சென்ட் பண்ணுறதுக்கப்புறம் அந்த காயின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டேக் பண்ணி வைக்கலாம். ஸோ இவங்க ஹை ஃபண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிவா அதிக ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம். ஸோ முடிஞ்சவரை எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் காயினை வந்து ஸ்டேக் பண்ண பாருங்க. அது வந்து USDT அப்படி இல்லை வந்து USDC, ஏன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஃப்ரீன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் டெதர் அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா USDT வந்து கொடுத்துட்டு அந்த அட்ரஸை காப்பி பண்ணிட்டு இதில் வந்து டெபாசிட் பண்ணிக்கோங்க. டெபாசிட் பண்ணுறதுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வரும். ஸோ அந்த ஸ்டேக்கை கொடுத்துட்டு நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் USDTலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக் பண்ண போறீங்கன்னு வந்து கேட்கும். ஸோ அதை ஃபில் பண்ணுறதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லாங் டர்ம்க்கு ஸ்டேக்கிங் விட்டுடலாம். ஸோ அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ் தான். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் டெபாசிட் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஐடென்டிஃபை வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இவங்க அட்ரஸே ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். அண்ட் இதில் வந்து எப்படி டெபாசிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த நெக்ஸோ பிளாட்ஃபார்மோட அஃபிஷியல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி வந்து சைன் அப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. மற்றபடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை, ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்ம் தான். ஸோ நெக்ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு நெட்ஒர்க். இவங்களுக்கு வந்து ஒன்று ஒரு நேட்டிவ் டோக்கன் இருக்குது, நிறைய கார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, அதுதான் வந்து நெக்ஸோ கார்ட். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த மார்க்கெட் கிராஷில் ஸ்டேக் பண்ணி பேசிவாக வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ அந்த விஷயத்துக்காக தான் உங்களுக்கு வந்து இந்த நெக்ஸோ பிளாட்ஃபார்மை ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே வந்து
செக் பண்ணி பாருங்க. அண்ட் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்றவங்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த நெக்ஸோ பிளாட்ஃபார்ம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எல்லா காயின்ஸ்க்குமே ரொம்ப நல்லா வந்து பாத்தீங்கன்னா பெர்சென்ட்ல ஏபிஐ வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, முக்கியமா ஸ்டேபிள் காயின்ஸ். சோ எல்லாரும் விசிட் பண்ணி பாருங்க. சோ அவ்வளவுதான் கைஸ் இம்பார்ட்டன்டான கிரிப்டோ கரன்சி அப்டேட்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாம நெக்ஸோ பிளாட்ஃபார்ம் ஸ்டேக்கிங் பத்தி உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் இந்த வீடியோ மேக் பண்ண. சோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கேன் நினைக்கிறேன். உங்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச்.